இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் பாருங்க, இது வெளியில் யாருக்கும் தெரியாது ஆனால் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலயே எனக்கு கல்யாணம் வேண்டாம், இதையே தாயத்தாவும் அடைச்சிக்கலாம். நம்ம கனவு வேணும், கெட்ட கனவுகள் வரும் பாருங்க, அந்த கெட்ட கனவுலாம் வராது. வாழ்க நலம். உங்களால் முடிஞ்ச மட்டும் பிறருக்கு உதவி செய்யுங்க, கடவுளுடைய பேரும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் பாருங்க, இது வெளியில் யாருக்கும் தெரியாது ஆனால் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. வெளியில் பேசிக்க முடியாது, இதை பற்றி வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 100-ல் 20-ல் இருந்து 25 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆண் பெண்ணுக்கு சமம் இந்த பிரச்சனை. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா பெண்களுக்கு தான் இது ரொம்ப வந்து ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. சில பேருக்கு இதனாலேயே கல்யாணம் வேணான்னு சொல்லினு போயிடுவாங்க சில பெண்கள். இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலேயே எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்வாங்க. வெளியூர்களுக்கு போக மாட்டாங்க, சொந்தக்காரங்களுடைய விழாக்களுக்கு கலந்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது இந்த பெண்கள்லாம் சொந்தக்காரங்களுடைய விசேஷங்களுக்கு கலந்துக்க மாட்டாங்க, நைட்டில் போய் எங்கேயும் யாரோடையும் தங்க மாட்டாங்க. அந்த சொந்தக்காரங்க இவங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணம் காட்சிக்கு போக மாட்டாங்க, நைட்டாக வரலன்றுவாங்க. கல்யாணம் வேணாம்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாகி போகுது. இதெல்லாம் எதனால், ஆணுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, சரிசமும் உண்டு. இதெல்லாம் எதை வச்சு இதை சொல்ல வரேன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, தூக்கத்தில் நாம் சிறுநீர் கழிச்சிடுறோம், அதாவது பாத்ரூம் போயிடுறோம். சாதாரண வார்த்தையாக இருந்தால் ஒன்றுக்கு போயிடுறோம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை உண்டு, வெளியில் தெரியாது. ஏன்னா இதை போய் வெளியில் சொல்லிக்க மாட்டோம். ஏன்னா என்கிட்ட நிறைய இது நிறைய பேர் வருவாங்க, இது விஷயமா சாமி இது மாதிரி பிரச்சனை இருக்குது, தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு நாங்கள் பரிகாரம்லாம் செய்கிறோம். அது வேறு விஷயம், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செய்துக்கலாம் அப்படிங்கிறது உண்டு. இது எப்படின்னா வந்து ஒரு 3-4 வயசு குழந்தைக்கு மேலே இருந்து யாருக்கு வேணாலும் அதை செய்யலாம் இந்த பரிகாரம். சின்ன குழந்தைக்கு சாதாரணமாகவே போகும், அது நம்ம கணக்கில் விவரம் தெரிஞ்ச பின்னாடி. குறிப்பாக அந்த வயதுக்கு வரக்கூடிய காலத்தில் பெண்களுக்கு, இந்த பொண்ணுங்க சின்ன குழந்தை பொண்ணுங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு 10-12 வயசு அந்த மாதிரி பெண்களுக்கு இது ஒரு பெரிய மைனஸ். தூக்கத்தில் யூரின் போயிடுறாங்க, தூக்கத்தில் போயிடுற வெக்கமாக இருக்குது, ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல அப்படின்னு. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இது நிறைய 25-20 வயசு பெண்கள், ஆண்கள், 30 வயசு பெண்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குது பாருங்கள். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி? ஈஸி பரிகாரம் தான். கடையில் என்ன பண்ணுங்கள், கார்போ அரிசின்னு ஒரு பொருள் இருக்கும், அது நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. படிகார கல்லுன்னு கேளுங்க, படிகாரம் தான் இந்த திருஷ்டி கட்டுவோமே, இந்த படிகார கல்லுன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. இது ரெண்டும் கடையிலேருந்து கொண்டு வந்து எடுத்துங்க. இந்த படிகார கல்லை நல்லா சூடு பண்ணிங்கன்னு வச்சிங்க, நல்லா சூடு பண்ணணும், அதை நெருப்பில் சூடுன்னா தண்ணியிலலாம் போடக்கூடாது, நெருப்பில் நேரடியாக போடுங்க. அப்படி போட்டால் அது என்ன ஆகும்னா அது அப்படியே பொரியும், பொரிஞ்சு வரும். அது அதை பொறிச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிங்க. அதை மிக்சிலேயோ இல்லை கல்லுலேயோ போட்டு அடிச்சிங்கன்னா ஒன்று ரெண்டுமா ஆகிடும். இந்த கார்போ அரிசியோடு கலந்துக்குங்க. இப்போ இந்த ரெண்டு கலவையும் தயாராகிடுச்சு. இது போக கறித்துண்டு, இந்த கறித்துண்டு தேவை, இதையும் அடித்து அதோடு கலந்துங்க. எல்லாம் ஒன்றா அடிக்கக்கூடாது, தனித்தனியாக அடித்து கலக்கணும், நம்ம கையில் கலந்துக்கணும். இதில் கருவெத்தலையோட காம்பு, அந்த வெத்தலையோட நுனி, காம்பை எடுத்து போட்டுக்கணும், நுனி எடுத்து வச்சுக்கணும். இதுவும் இப்போ கலவை ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் நல்லா லூஸாக கட்டிக்கணும், அதாவது கிட்டத்தட்ட குட்டி தலகாணி மாதிரி, கனம் குறைவாக. ஏன்னா அதை இடுப்பாண்டை வச்சுக்கின்னு படுக்கணும் நைட்டில், இல்லைன்னா வயிற்றில் கட்டின்னு படுக்கணும். இதில் எந்த மாதிரி சௌகரியமோ அந்த மாதிரி செய்துக்கணும். இதோடு சேர்ந்து குதிரை லாடத்தையும் பயன்படுத்தலாம் படுக்கையில். இடுப்புக்கிட்ட வைக்கணும், தலைக்கு வைக்கக்கூடாது, காலில் வைக்கக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், இடுப்புக்கிட்ட. அந்த இடுப்பாண்டை வந்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும், அந்த பின்னாடி முதுகு நரம்பு முடிகிற இடத்துல ஒரு சின்ன பள்ளமாக இருக்கும், இது எல்லாருக்கும் இருக்கும். அந்த பகுதியில் அதை வச்சுக்கணும், நம்மளை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு அதை நம்ம ஃப்ளாட் ஆக்கி வச்சுக்கணும் படுக்கணும். இப்படி பண்ணால் நமக்கு அந்த நைட் நேரங்களில் அந்த ஒன்றுக்கு போகிறத நிறுத்திடலாம். இதையே தாயத்தாகவும் அடைச்சிக்கலாம். எப்படி தாயத்தை அடைக்கலாம்னா, நான் சொன்னேன் பாருங்கள், இத்தனை பொருளையும் கலந்து தாயத்தில் போட்டுக்கணும். ஆனால் தாயத்தில் போடும்போது ஒரு சிவன் கோயிலோடைய விபூதி இருக்கணும், இல்லைன்னா காளி கோயிலோடைய விபூதி இருக்கணும். சிவன் கோயில் விபூதி இல்லை காளி, அது அம்மன் ருத்ரமாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. சிவனும்
இதில் இருந்து விபூதி எடுத்துகிட்டு வந்து நல்லா சுவாமிகிட்ட வச்சு வாங்கி அந்த விபூதியை உள்ளே போட்டு ஒரு தாயத்தை அடைச்சி அரணாக்கயிறில் கட்டிக்கணும். இப்படி கட்டிக்கிட்டால் அந்த நைட்டில் ஒன்றுக்கு போகிறது கண்ட்ரோல் ஆகிடும். இந்த படிகாரத்தை பொறித்து இதை பண்ண பாருங்கள். இதில் பொறிக்காமல் தூளாகவே வாங்கினோம், நீங்கள் வாங்கி வந்து தூள் பண்ணக்கூடாது. கடையில் தூளாகவே இருக்கும், தானாக நம்ம உடைக்கக்கூடாது. படிகார கல்லை கொண்டு வந்து நம்ம கையால் உடச்சி அதை தூள் பண்ணக்கூடாது. கடையிலேயே தூளாகவே இருக்கும், அவங்களுக்கு அது வேஸ்ட்டு. அவங்களுக்கு நம்ம அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை என்ன செய்யணும் அப்படின்னா, அதோட கோமியத்தில் அதை தெளித்து பிசைஞ்சிக்கணும். இப்போ நிறைய வாங்கிக்கிங்க, நம்ம கையால் உடச்சிடக்கூடாதுன்றது தான் கணக்கு. இல்லை யாராவது உடச்சி வெளியிலேருந்து ஒருத்தர் உடச்சி கொடுத்தா நல்லது. கோமியத்தை கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு இதில் அந்த கறித்துண்டையும் போட்டு கலந்து இதே மாதிரி ஒரு பொட்டலமாக கட்டி, கவரில் போடக்கூடாது, துணியில் பொட்டலமாக கட்டி தலைக்கு வச்சுக்கணும்னா கெட்ட கனவு வராது. நம்ம கனவு வேணும், கெட்ட கனவுகள் வரும் பாருங்கள், அந்த கெட்ட கனவுலாம் வராது. இதை செய்தால் கனவை தடுக்கலாம். முதல்ல சொன்னபடி செய்தால் அந்த தூக்கத்தில் ஒன்றுக்கு போகிறத தடுக்கலாம். இதை செய்து உங்கள் வாழ்க்கையில் பலன் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001217, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339581666.